இருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிணி, அவந்திக்கா சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி கிராமத்தில் பின்பற்ற முறை வந்து இந்த அம்மை போட்டால் என்ன பண்ணலாம், அதை எப்படி குழந்தைங்களை பராமரிக்கணும், அம்மைன்னா என்ன, அது என்னென்ன முறையை கடைபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க எங்களோட பெரியம்மா, பாரம்பரியமாக இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்க, அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க கேட்கலாம். அந்த பால் அம்மைக்கு வந்து நம்ம நைட்டில் சோறாக்குற கஞ்சியை வந்து எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சோம்னா அது கட்டியாக இருக்கும், தயிர் மாதிரி இருக்கும். அது காலையில் எடுத்து அந்த பிள்ளைக்கு பூசி விடணும். பூசி வச்சிருந்து 4 மணிக்கு மேலே போட்டு தான் அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊற்றணும். கஞ்சி மாதிரி அம்மனுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி மக்கானாத்து அதே மாதிரி வச்சு வச்சு அதே மாதிரி 3-5 நாளைக்கு அதே மாதிரி செய்யணும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் எந்த மாதிரி சாப்பாடு செய்யணும்? சாப்பாடு செய்யணும்னா சாப்பாடு செஞ்சோம்னா நம்ம கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். வீடு மாசெல்லாம் சுத்தபத்தமாக இருக்கணும். தாய் தண்ணி ஊற்றக்கூடாது. கோயிலில் தண்ணி ஊற்றிட்டு வர்றதோட தாய் அந்த தண்ணியில் தான் இருக்கணும். துணிமணியெல்லாம் அலசக்கூடாது. பிள்ளைக்கு இது எப்படி கோயிலில் போய் தண்ணி ஊற்றுறோமோ அப்போ தான் தாயை ஊடு சுத்தம் பண்ணிட்டு ஊற்றுறோம். அந்த கஞ்சி மாரியாய்க்கு அந்த வந்து மண்ணங்கட்டி மாரியாய் வந்துச்சுன்னா அது பார்க்கணும். பார்த்த உடனே என்ன செய்யணும், போய் மாரிய மண்ணங்கட்டி மாரியாய் வந்தால் எந்த இடத்துல வலி இருக்கும்? அந்த இடத்துல வந்தால் கழுத்துக்கு கீழே இந்த இடத்துல வந்து தடுப்பாக இருக்கும். அதுக்கு மேல்பட்டு வந்து காது ஓரமாக வரும். கன்னத்தில் கன்னத்தில் வந்து இருக்கும்போது பார்த்த உடனே வாய் திறக்க முடியாது, அழுந்துக்கிட்டு வலி இருக்கும். வலி இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு தாலி, நம்ம போட்டிருக்க தாலி முறக்காரங்க தாலியை வாங்கி கட்டணும். கட்டினதுக்கு பிற்பாடு அது தலையை கொண்டு போய் அரைச்சி வேப்பிலையை கொண்டு போய் ஆயா கட்டை கொடுத்து அரைச்சி கொண்டாந்து தடகணும். தடகி அதுக்கு வந்து பனங்கல் கண்டு இப்போ தலையெல்லாம் அரைச்சி வச்சு என்னென்ன போட்டு அரைக்கணும். வேப்பந்தலையில் வந்து நம்ம கொட்டைமுத்து, கொட்டைமுத்து ஒன்று, மஞ்சள் ரெண்டும் போட்டு அரைச்சி தடவணும். இது எங்கே, நம்ம வீட்லேயே அரைக்கலாமா இல்லை கோயில்கிட்ட அரைக்கணும்? கோயிலில் கொண்டு போய் ஆயா கோயிலுக்கு முன்னாடி அம்மிகால் கிடக்கு. கோயிலில் இப்போ இங்கெல்லாம் அம்மி போட்டிருக்காங்க இந்த இது அரைக்கிறதுக்காகவே. அம்மி அரைக்கிறதுக்காகவே கொண்டு போய் கோயிலில் போட்டிருக்குறாங்க. அந்த கோயிலில் தான் போய் இதெல்லாம் அரைக்கணும். அரைச்சி குழந்தைய தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துலேயே வச்சு தடவணும். தடவி தூக்கிட்டு வரணும். வந்து முறக்காரங்களோட தாலி எடுத்து வந்து கட்டணும். அதான் முறக்காரங்கன்னா அந்த குழந்தையோட அத்தை, மாமா ஒய்ஃபு, அத்தை முறை யாருதோ அவங்க மாங்கல்யத்தை வாங்கி அது எப்படி கட்டுறது? எப்படி கட்டினா திருப்பி தான் கட்டணும். முறக்காரங்களாம் திருப்பி கட்டினோம்னா அதுலேருந்து நம்ம வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும். சுத்தபத்தமாக இருந்து இந்த கல்கண்டு பழவங்க தான் பிள்ளைக்கு கொடுக்கணும். இளநீ இதுதான் பிள்ளைக்கு கொடுக்கணும். பழம்னா எந்த பழம் கொடுக்கும்? பழம்னா இந்த பழம் வந்து இந்த மொந்தம் பழம் தான் கொடுக்கணும். மொந்தம் பழம். ஆமாம், பனங்கல் கண்டு கொடுக்கணும். இந்த மாதிரி கறி கவிச்ச இதெல்லாம் புலங்கலாமா? தண்ணி ஊற்றுனா கொடுக்கக்கூடாது. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னே ஆயா இறங்குறதுக்காக கருவாடு கொடுக்கலாம், மீன் கொடுக்கலாம், கறி கொடுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு வந்ததுக்கு பிற்பாடு பிள்ளைக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி அம்மா போட்டால் அவங்களோட அம்மா டெய்லி கோயிலில் போய் தண்ணி ஊற்றணும். தண்ணி கோயிலில் போய் தண்ணி ஊற்றிட்டு அங்கே கழுப்பூர் ஏற்றுறதோடு சரி வீட்டில் ஏற்றக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு வந்து கூட கொடுத்து கும்பிடலாம். அங்கே தான் கும்பிட்டு வரணும். இது வந்து எத்தனை நாளில் சரியாகும்? இது வந்து ஒரு பக்கமாக இருக்குது. ஆயா வந்து ஒரு சைடாக உட்காந்துன்னா 5 நாளில் இறங்கிடும். ரெண்டு பக்கம் ஆயா உட்காந்துச்சின்னா வச்சுக்க 9 நாள் கூட ஆகும். ஆயா வந்து சின்ன குழந்தைனாக ஒரு பக்கம் உட்காந்துக்குச்சு. பெரியவங்களாக இருந்தாக்கா ரெண்டு பக்கமும் உட்காரும். ரெண்டு பக்கம் உட்காந்துச்சின்னா 9 நாள் ஆகும், 10 நாள் கூட ஆகும். இது சின்ன குழந்தைன்னு ஒரு பக்கமும் உட்காந்து 5-ஆம் நாள் இறங்கிடும். மஞ்சாநாத்து இறங்கலன்னா 7-ஆம் நாள் கூட தண்ணி ஊற்றலாம். அந்த தண்ணி ஊற்றும் போது நம்ம எந்த முறையை பின்பற்றி யாரை வச்சு இதெல்லாம் விதவிக்காரங்க தான் தண்ணி ஊற்றணும். அதுக்கு விதவியாக இருக்கிறவங்க அங்கே கொண்டு போய் கோயிலில் வச்சு மஞ்சத்தை வந்து கட்டியே மஞ்சள் எடுத்துக்கணும். பூணுல வந்து 3 கவர் போட்டுக்கோ. 3 கவர் போட்டு பிள்ளைக்கு 1 கவர், அந்த குப்பையில் 1 கவர் போட்டுடணும். அங்கே 1 கவர் போட்டுட்டு நீ 1 கவர் கழுத்தில் போட்டுக்கணும். போட்டு அந்த மஞ்சள் கரட்டி கொண்டு போகிறோம் பார்த்தியா, அந்த மஞ்சள் கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் சொம்பில் கரைக்கி இல்லை தலையில் ஊற்றணும். ஊற்றுறதுக்கு பிற்பாடு அந்த குடத்தண்ணி அது மீது குப்பையும் அந்த வேப்பந்தலையும் கொண்டு போய் அவங்க கோயில் பக்கம் போட்டு சாமி கும்பிட்டு தண்ணி ஊற்றுனதுக்கு பிற்பாடு அது கொஞ்சம் போட்டு தான் அவங்க கும்பிட்டு பிள்ளைக்கு தண்ணி ஊற்றி கூட்டிகிட்டு வரணும். இது வந்து காலையில் போன் நிறைய தண்ணி ஊற்றி அங்கே துணி எல்லா துணி போட்டு மூடி வச்சுட்டு வந்துடு. கோயிலில் பெரிய போன் ஊற்றி எல்லா துணி போட்டு மூடி வச்சுட்டு வந்துடு. வீட்டிலெல்லாம் ஊடு வாசலாம் பூரா கழுவி விட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் பிள்ளையை கூட்டிகிட்டு போ. மாவு வந்து துள்ளு மாவு கொஞ்சம் அடிக்கணும். துள்ளு மாவு போட்டு பச்சரிசி போட்டு ஊற வச்சு இடித்து கொஞ்சம் எல்லாம் கருப்பட்டி போட்டு இடித்து தூள் மாவாக கொண்டுட்டு போவோம். தண்ணி ஊற்றுறதுக்கு பிற்பாடு அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பூரா அள்ளி கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு கூட்டிகிட்டு வா. அவ்வளோதான் இந்த மாதிரி மாதிரி.
நம்ம இப்போ பார்த்துருப்போம், இதில் வந்து மாறி மண்ணாங்கட்டி மாறியை வந்தால் கழுத்து சைடு வலியாக இருக்கும், கன்னத்தில் வலியாக இருக்கும். அதுக்கு உணவு பார்த்திங்கன்னா இளநீர் கொடுக்கணும், கல்கண்டு கொடுக்கணும், அப்புறம் வந்து கவிச்சையெல்லாம் புழங்கணும். வீட்டில் இருக்க குப்பையை வந்து கூட்டி தள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. துணி துவைக்கக்கூடாது, கோயிலுக்கு தண்ணி ஊற்றணும். இங்கே வந்து நம்மளும் வீட்டில் தண்ணி ஊற்றுறவங்க குளிக்கக்கூடாது. இந்த மாதிரி இது முறப்படி செஞ்சுட்டு வராங்க. இதை வந்து சில பேர் இப்போ நம்ப மாட்டேங்கிறாங்க. இது நம்பலாமா, நம்ப இது உண்மையா உண்மை இல்லையா? இதெல்லாம் உண்மை தான், நம்பாத இருந்தால் தான் ஒன்றும் சுத்தப்படாது. இதெல்லாம் நான் உண்மை தான். அது ஆயா எதுக்கு வந்து உக்காருது? ஆயா வந்து எதுக்கு உக்காருது? நம்ம நம்புகிறோம். நிறைய பேர் இந்த வீடியோ இது வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. பார்க்குறவங்க சிலர் நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் இது வந்து எத்தனை வருஷம், இது வந்து வருஷ கணக்கில் நடந்துக்கிட்டு வர்றது. வந்து ஆயா கோயிலே நிறைய கிடக்கு, சமயபுரத்து ஆயா கோயிலேயே நிறைய கிடக்கு. அதெல்லாம் வேப்பம் தலையில் விசிறிட்டு கிடக்குறாங்க. தெரியுதா? ஆயா கோயிலில் இது வேப்பந்தலை மட்டும்தான் விசிறாங்க, மற்ற உணவுப் பொருளெல்லாம் சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. அந்த இளநீ கொண்டாந்து தண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. சமயபுரத்து கோயிலில் படுத்துருக்குறவங்க நம்ம வீட்டில் இவ்வளோ நம்ம சுத்தமாக இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க போய் ஆற்றுல குளிச்சுட்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஆற்று தண்ணி கொண்டாந்து ஊற்றிக்கிட்டு அந்த இளநீ ஊற்றிட்டு குந்திருக்காங்க ஆயா கோயிலில். அந்த ஆயா எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது? நம்ம குழந்தைங்களாம் இப்படி கிடக்குதுன்ட்டு அதுக்கு கண் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி இப்போ நெசம் இல்லாத போவோம்? அப்போ இது எல்லாமே நல்லா நடக்கிறது பூரா உண்மை, உண்மையிலாம் பொய்யாகாது. இதெல்லாம் இது எல்லாமே உண்மையானது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வலி இருந்ததுன்னா இந்த மாதிரி அம்மா தான் இது கரெக்டான முறையில் இவங்க சொல்கிற மாதிரி இது பெரியவங்க ரொம்ப பாரம்பரியமாக இப்போ சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தி எல்லோரும் வந்து இந்த மாதிரி முறையை பின்பற்றுங்க. வீட்டு முன்னால் வேப்பில் கட்டணும், தலைக்கடியில் வேப்பில் வைக்கணும், வீட்டு முன்னால் செருப்பும் இருக்கக்கூடாது. கொத்தமல்லி மாதிரி போடுறது பார்த்தியா? பெரிய மாதிரி கொத்தமல்லி அம்மா கொத்தமல்லி அம்மா போடுறது பார்த்தியா? நம்ம கொத்தமல்லி ஆட்டமே இருக்கும். உடம்பு பூரா முதல்ல முகத்தில் காட்டும், முகத்தில் போனால் முத்து முறை வைக்குமோ. முதல்ல முதல்ல வந்து நெத்தியில் ரெண்டு முத்து வைக்கும், மறுக்கா இந்த சைடு இந்த சைடு வைக்கும். வச்சு உடனே மறுக்கெல்லாம் உடம்பு பூரா போடும். உடம்பு பூரா போடும்போது நம்ம கொத்தமல்லி ஆட்டமே இருக்கும் அம்மா, அது கொத்தமல்லி மாதிரி ஆகி அதுக்கு வந்து அதுக்கு இதோடு அதுக்கு தான் தம்மா ஜாக்கிரியாக இருக்கணும். அதுக்கு வந்து என்ன செய்வோம்னு தெரியுமா? வேப்பந்தலையை ஒடிச்சு அது துணியில் போட்டால் உடம்பு அழுந்து முந்து வேப்பந்தலையை ஒடிச்சு வச்சு கீழே படுக்க போட்டு அதில் படுக்க போடுவாங்க. இப்போ அம்மா போட்டது எல்லாத்துக்கும் அவங்க எந்த மாதிரி படுக்கையில் அவங்க படுக்கணும்? அதுதான் இப்போ அம்மா போட்டதில் தான் வந்து போட்டிருக்காங்க பார்த்தியா? வேப்பம் தலையை ஒழிச்சு போட்டு குச்சி இல்லாத தலையை மட்டும் இன்னைக்கு இன்னைக்கு போட்டு அதில் படுக்க போடுவாங்க கொத்தமல்லி மாதிரி ஆகிக்கு. அது இப்போ உடம்பு அழுந்தது தானே, அது குழுக்குள்ளே இருக்கும், அதில் படுக்க போடுவாங்க. அது படுத்து எழுந்திரிச்சாங்கன்னா அந்த ஆயா வந்து கருவுன்ற மாதிரி அமைஞ்சிருக்கும் பின்னாடி. மேலே வந்து வெள்ளை வேட்டி போட்டுருவாங்க, மேலே வெள்ளை வெட்டி போட்டுருவாங்க, அடியில் வந்து வேப்பம் தலை போட்டுருவாங்க. போட்டு ஜாசாமி போட்டு அதுக்கு நம்ம 10 நாள் ஆனாலாகும், 15 நாள் கூட ஆகும் அந்த கொத்தமல்லி மாதிரி ஆகிக்கு. அது வந்து நம்ம சுத்த பத்தல இருந்ததுனால அது சதுக்குன்னு இறங்காது, அது நல்லா இருக்கும். அது வந்து வேப்பந்தலை தான், தனியாக படுக்க போட முடியாது. அது நல்லா வாரி போடுதா, நல்லா கலகலமாக முத்து வச்சிடும். அது வந்து நம்ம இருக்கிறது நேரம் இல்லைன்னா வாரி கொட்டிடும். அதுக்கு வந்து வேப்பந்தலையை வடித்து போட்டு குச்சி இல்லாத இன்னைக்கு இன்னைக்கு போட்டு பாய் போட்ட மாதிரி விரித்து போட்டு அதில் படுத்து போட்டு எண்ணெய் நல்லா தோவல் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்து நல்லா தோவல் போட்டு அதுக்கு மேலே வெள்ளை வெட்டி போட்டு போட்டுருவாங்க. அதுக்கு இளநீ இந்த கல்கண்டு இந்த மொந்தம்பழம் தான், கஞ்சி கொடுப்பாங்க. கஞ்சி தண்ணி இருந்தால் குடிக்க முடியும் கொடுப்பாங்க, மற்றது வந்து ஒன்றும் இல்லை. அது இருக்கும்போது அந்த இறங்க முடியலன்னா அது கருவாடு கறி முட்டை மீன் அதெல்லாம் தின்னாக்கா அது ஆசை வச்சு அது அந்த கவுச்சுக்கு இருந்து அதை ஆயா இறங்கிடமன்ட்டு அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு செஞ்சு கொடுத்து அதுக்கு ஓயாவது அங்கே விளக்கு போடணும், ஆயாளுக்கு 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி அதுக்கு வந்து விளக்கு கோயிலில் கோயிலில் அது வந்து மண்ணங்கட்டி வந்து கொத்தமல்லி மாதிரி ஆகிக்கு இறங்கலாம். 1 லிட்டர் எண்ணெய் கொண்டு போய் கொடுத்து பூச்சி அடிக்கிட்டால் விளக்கு போட சொல்லணும். விளக்கு போட்டு நம்ம போய் தண்ணி ஊற்றிட்டு மண்ணாமங்கரத்துக்கு விநாயகருக்கு மாரி ஆகிக்கு தண்ணி ஊற்றிட்டு கும்பிட்டுட்டு வரணும். நான் ஒன்றும் செய்யல சாமி, என் பிள்ளைக்கு செல்லாக இறக்கி விட்ருங்க அப்படின்ட்டு. அப்புறமா 9 நாள் கொஞ்சம் சொடுங்கி இருக்கும், அந்த சொடுங்கிறதுக்கு ஒருபாடு அப்படி கூட்டிகிட்டு போகணும். கூட்டி கொண்டு போய் தண்ணி ஊற்றி அங்கே இருக்கிற வேப்பந்தலையை அரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அங்கேயே அரைக்கி தண்ணி ஊற்றி அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வச்சு தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் எண்ணெய் தண்ணி வச்சு ஊற்றுவாங்க. இன்றைக்கி தண்ணி ஊற்றுனோம்னா நாளைக்கு ஊற்றக்கூடாது, நாளைக்கு தண்ணி ஊற்றி வந்தேன்னு வச்சுக்க 4 தண்ணி ஊற்றாதா. அப்புறம் நான் அதுக்கு தீர்த்து போத்தும்போது தலையில் எண்ணெய் வச்சு ஊற்றி விட்டுரு எண்ணெய் தண்ணி. அந்த எண்ணெய் தண்ணி ஊற்றுனது பிற்பாடு நான் தண்ணி ஊற்றலாம் நல்லா. இந்த கொத்தமல்லி மாதிரி ஆகிக்கு அவ்வளோ இது வத்தி அவ்வளோதான்.